வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். பார்டர் சீஸ் ஆம்லெட். இது நிறைய பேர் சாப்பிட்ருக்க வாய்ப்பு இல்லை. இது ரொம்ப சீஸியாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நான் 3 முட்டை சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை பீட் பண்ணிடுங்க. இப்போ இதில் ஆம்லேட்டில் சேர்க்குற மாதிரி 1 வெங்காயம், 1/2 கேப்சிக்கம், 1/2 எல்லோ கேப்சிக்கம், 1 பச்சை மிளகாய், 1 தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இது ரெடி ஆயிடுச்சு, இருக்கட்டும். ஒரு பெரிய சைஸ் சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம பார்டரை தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். பார்டர் கட் ஆயிடுச்சுன்னா இது கரெக்டான ஷேப்பில் வராது. ரெண்டு பார்ட்டையும் தனித்தனியாக வச்சுக்கலாம். ஒரு பேனில் பட்டர் தடவிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பார்டரை வச்சிடலாம். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம செஞ்சு வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கோங்க. நீங்கள் தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா இது இந்த மாதிரி வெளியே வராது. நான் பேனில் போட்டிருக்கனால ஓரம் லைட்டாக தூக்கிட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் வெளியே வருது. இது மேலே இப்போ கொஞ்சம் சீஸ் கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு சீஸ் ஸ்லைஸ் இது மேலே வைக்கிறேன். இதோட சென்டர் பார்ட்டை இது மேலே வச்சு மூடிடுங்க. லைட்டாக அழுத்தி விட்டு மூடிக்கலாம். இது வந்து வெந்து வரும்போது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும், ஓப்பனாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இது மேலே கொஞ்சோண்டு வெண்ணெய் இல்லாட்டி நெய் சேர்த்து இதை கிரீஸ் பண்ணிடுங்க. இப்போ இது அடியில் வெந்திருக்கும், இப்போ இது திருப்பி போட்டுடலாம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் கார்னர்ஸ் வேணால் கட் பண்ணி விட்டுருங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம். ரொம்ப வச்சிங்கன்னா கருகிடும். பாருங்க நம்ம சீஸ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணிங்கன்னா அவ்வளோ சீஸியாக இருக்கும், சீஸ் ஸ்டஃப் பண்ண மாதிரி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.